Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் பத்தி கிளியரா பேச போறாங்க. அதாவது என்ன அப்படினா வந்து குழந்தைக்கு முயற்சி செய்யும் பெண்கள் வந்து நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷனா இருக்கீங்க. அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்க போறோம். நீங்க வந்து சீக்கிரம் வந்து பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா வந்து எத்தனை முறை வந்து கணவன் மனைவி வந்து இணைய வேண்டும் அப்படின்றத வந்து சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம போகுது அப்படின்னா வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத சொல்ல போறோம். இப்ப பெண்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம தான் காரணம், ஸோ நம்மளால தான் குழந்தை இல்லாம போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ நீங்க வந்து வெயிட் அதிகமா இருக்கீங்க அப்படின்னா வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணும், அந்த ஒரு காரணத்தால கூட குழந்தை இல்லாம போகலாம். ரெண்டாவது வந்து உங்க கருப்பப்பை வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, அதாவது குழந்தை வந்து தங்கினா அந்த குழந்தை தாங்கக்கூடிய அளவு உங்க கருப்பைக்கு சக்தி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த காரணத்துக்காக உங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம போகலாம். மூணாவது விஷயம் வந்து ஆண் கிட்ட வர விந்தணு வந்து உங்க உடம்புல, அதாவது உங்க கருப்பையில உட்கார்றப்போ அதை வளர்க்கக்கூடிய சக்தி வந்து உங்க கருப்பைக்கு இல்லாம போச்சு. அதாவது கருப்பையோ சக்தி இல்லாம இருந்தாலும் நீங்க வந்து உடல் அளவுல வந்து ரொம்ப வீக்கா இருந்தாலும் இந்த மூணு விஷயங்கள் மட்டும்தாங்க, சரிங்களா? இந்த மூணு விஷயங்கள் மட்டும்தான் குழந்தை வந்து இல்லாம போகிறதுக்கு பெண்களுக்கான காரணங்கள், சரிங்களா? இதை தவிர்த்து இருக்கிற எல்லா காரணங்களும் வந்து பெண்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளால் நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கிறோம், நம்ம வந்து ஃபிஷ் சாப்பிட்றோம், நம்ம வந்து ஹீட்டான பொருளாக சாப்பிட்றோம், நம்ம அப்படி சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்றோம், ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ப்ரெக்னெண்டா இல்லாம போயிடுதுன்ட்டுலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க வெயிட்டை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து நல்லா ப்ராப்பராக சாப்பிடுங்க. மூணாவது வந்து கருப்பைக்கு வந்து எப்படி வந்து ஊட்டம் கொடுக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கணும். இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து 100% ஷோருங்க, நீ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டேட் வந்து எப்போன்றது வந்து 1/1 கிளியர் பண்ணும். அதாவது எனக்கு வந்து இப்போ வந்து உங்களுடைய மாதவிடாய் வந்து எப்போ வருதுன்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 28 நாள் சைக்கிள் அப்படின்னா வந்து அந்த 28 நாள் சைக்கிளை வந்து 2 ஆளாக டிவைட் பண்ணுங்க. 2 ஆளாக டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 28 2 ஆள் டிவைட் பண்ணால் 16 வருது இல்லைங்களா? அந்த 16 வரப்போ அந்த 16 தாங்க உங்களுடைய ஓவலேஷன் டேட்டு. அந்த 16லேருந்து அதாவது உங்களுக்கு பீரியட் டேட் முடிஞ்சு இல்லை பீரியட் டேட்டில் இருந்து 11 டேஸ்லேருந்து 16 டேஸ்க்குள்ளே இயர்லி மார்னிங் நீங்கள் கணவன் மனைவி ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எல்லா நாள்லேயும் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக குழந்தை வந்து வராதுங்க. மாதவிடாய் முடிஞ்ச அப்புறம் நம்ம கருப்பையில் இருக்க அழுக்குகள்லாம் வெளியே வந்த அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ அப்போ வந்து ஒரு கருமுட்டை வந்து நம்ம கருப்பைக்குள்ளே உருவாகும். அந்த கருமுட்டை உருவாகிறப்போ அப்போது ஆணோட விந்தணுக்கள் வந்து அந்த கருமுட்டையில் இணைகிறப்போ கண்டிப்பாக வந்து குழந்தை பிறகு நிச்சயமே கிடைக்குங்க. அதுவும் முக்கியமாக நீங்கள் வந்து இயர்லி மார்னிங்கில் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா வந்து குழந்தை பாக்கியம் அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து அவங்க கிட்டே ஷேர் பண்ணுறேங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்க ஃபுட்டை வந்து மோஸ்ட்லி எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக சிக்கன் நாட்டுக்கோழி கறிகள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது வந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா வந்து வீட்டில் வந்து ஹெவியான ஒர்க் எதுவுமே பண்ணக்கூடாது, சரிங்களா? ஹெவியான ஒர்க் அப்படின்னா வந்து வெயிட் தூக்கிறது, ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே கூடாதுங்க. முக்கியமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஐயோ இப்போ பீரியட் வந்துருமோ, இல்லை அப்புறம் பீரியட் வந்துருமோ, ஓ இங்கெல்லாம் போகக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு, மன அழுத்தம் ஆகிறதால கூட குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போகுதுங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ரொம்ப பஜ்ஜிலாம் பிடிக்கும், போண்டாலாம் பிடிக்கும், வடைலாம் பிடிக்கும் அப்படின்னா கூட அது ஆயில் ஃபுட் இல்லைங்களா? ஆயில் ஃபுட்டை வந்து அதிக அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உடம்புல வந்து கொழுப்பு வந்து அங்கங்கே தங்கிடும். ஸோ அது கூட குழந்தை வளராமல் உடல் வந்து எடை வந்து அதிகமாக போகிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை தவிர்த்து நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு மட்டன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எக்கு நல்லா எடுத்துக்கோங்க. எக்கில் வந்து ஒயிட் எக் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதை தவிர்த்து வந்து நிறைய ஃபுட்டு வந்து எடுத்துக்கணுன்ற நான்வெஜ்ஜில் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் தேவைங்க, கால்சியம் வந்து தேவை, இரும்பு சத்து வந்து தேவை. இது வந்து எதில் இருக்குன்றது வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேரிச்சம் பழம் சாப்பிட்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், முருங்கைக்கீரை சாப்பிட்லாம், இது மாதிரி ஒரு சில பொருளாக செலக்ட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு கர்ப்பிணி பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அவங்க கருப்பை நல்லா இருக்கிறதுக்காக, அவங்க கருவிலுக்கு குழந்தை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு சில ஃபுட்டெல்லாம் செலக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஃபுட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து நிச்சயம் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பாங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா வந்து எத்தனை முறை இணையணுன்றது வந்து கிளியராக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து
ஓவலேஷன் முடிஞ்சு உங்களுக்கு ஓவலேஷன் டேட் கன்ஃபார்ம் பண்ணி அந்த டேட்டில் வந்து இணையுங்க, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு பீரியட் முடிஞ்சிச்சு இல்லைங்களா, பீரியட் முடிஞ்சு அந்த நாள்லேருந்து இப்போ நாலு அஞ்சாவது நாளில் வந்து உங்களுக்கு ரத்தப்போக்கம் நின்றுச்சு அப்படின்னா வந்து அந்த நாலு அஞ்சு டேட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் வீக் வந்து கண்டினியூஸாக வந்து இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டினியூஸாகவோ த்ரீ டேஸ் ஒன்ஸோ டூ டேஸ் ஒன்ஸோ இருந்தீங்க அப்படின்னா வந்து நிச்சயம் அந்த கரு வந்து கரு பயில தங்குங்க. இதை தவிர்த்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஓவலேட்டின் டேட்லாம் பார்க்காம எப்போனாலும் இருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எப்போ கருமுட்டை வருதோ அந்த நாள் இணைஞ்சால் மட்டும்தான் கரு உருவாகும், சரிங்களா? அதனால் சீக்கிரம் கர்ப்பமாகணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஓவலேஷன் டேட்டை பார்த்து நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். அதுவும் இயர்லி மார்னிங் வந்து மோஸ்ட்லி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியும் இருக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர்லி மார்னிங் இருங்க, நைட் தூங்க போகிறப்ப இருப்பேன், உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குதோ அப்படிலாம் இருங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க. இதை தவிர்த்து வந்து இது மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப லாங் ட்ராவலோ ரெண்டு கால் போட்டு பைக்கில் உட்காந்துட்டு போகிறது, ரொம்ப இடுப்பு ஒழிக்கிற மாதிரி போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை மோஸ்ட்லி பண்ணவே கூடாதுங்க. இயர்லி மார்னிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இயர்லி மார்னிங் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்றா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி வந்து உங்கள் உடம்பு வந்து கூல் பண்ணுறதுக்காக வெந்திகை வாட்டர் குடிக்கிறது, பனக்கற்கண்டு போட்டு குடிக்கிறது, ஒரு இளநீர் குடிக்கிறது, இது மாதிரி விஷயத்தை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மேரேஜ் ஆகி உங்களுக்கு ஒன் இயர் வரையும் குழந்தை பிறக்கலைன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது நார்மலுங்க. ஒருத்தவங்க அப்படி தான் குழந்தை லேட்டாக கூட பிறக்கும். ஸோ அதுக்கே நாலு மாதம் ஆயிடுச்சு, ஆறு மாதம் ஆயிடுச்சு, வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஆகாதீங்க. உங்களுடைய நியூ மேரேஜ் லைஃப்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சொல்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, குழந்தை இல்லைனாலும் கேட்பாங்க, குழந்தை பிறந்தாலும் என்ன பொம்பளை குழந்தை பிறந்துருச்சு, ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தாலும் என்ன ஆம்பளை குழந்தை பிறந்துருச்சு, பொம்பளை குழந்தை பிறந்தாலும் நல்லது. ஸோ சொல்றவங்க வாய் வந்து சொல்லிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்காக எதையுமே பண்ண முடியாது, சரிங்களா? உங்களுக்கு குழந்தை தள்ளி போச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடணும், சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி உங்களுக்கு என்ன வார்த்தை யார் கேட்டாலும் அது காது கொடுத்து நீங்கள் வாங்கவே கூடாது. நான் வந்து என் விஷயத்தில் கரெக்டாக இருக்கு, என்னை வந்து யாருமே மைண்ட் செட் மாற்ற முடியாதுன்றது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு குழந்தை வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னா கூட ப்ராப்ளமே கிடையாதுங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவில் இணையதுன்றது வந்து ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே புரியாமல் அதை பற்றின ஒரு புரிதல் வந்த அப்புறம் தான் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஒரு சில பேருக்கு வந்து அதை பற்றிக்கிற புரிதல் உண்டாகாமே கல்யாணம் ஒரு ஒன்றரை மாதத்தில் ரெண்டு மாதத்தில், எனக்குலாம் ஒன்றரை மாதத்துலேயே குழந்தை நின்றுச்சு. நான் மேரேஜ் லைஃப் வந்து பாப்பா வந்தாலும் எந்த கஷ்டம் கிடையாது, இருந்தாலும் எனக்கு அந்த மேரேஜ் லைஃப்பை பற்றி ஒன்றும் தெரியல. அந்த ஒன்றரை மாதத்துலேயே குழந்தை நின்றுச்சு, ஒரு மூணு மாதம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஒன்றா கூட சொல்லிட்டாங்க, அப்புறம் வந்து ஏழு எட்டு மாதம் வந்துச்சு, அப்புறம் வந்து குழந்தை பிறந்துச்சு. ஸோ என்னை சுற்றி நான் வட்டம் வந்து ரொம்ப குறியாக தான் மாறிச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், குழந்தை வந்து ஒன் இயர்க்குள்ளே வரலைன்னா அது பெருசாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, அதுக்கு வந்து டிப்ரெஷன்லாம் ஆகவே ஆகாதீங்க, சரிங்களா? அது ப்ராப்ளமே கிடையாது. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நல்லது கிடையாது. ஒரு வேளை கருப்பையில் கரு பதிஞ்சாங்க அப்படின்னா வந்து கரு வந்து வெளியே வந்துடுவாங்க, சரிங்களா? நாற்பது நாளைக்கு அப்புறம் இயர்லி மார்னிங் வந்து கார்ட் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து. ஒரு வர ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கூட பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அதில் கூட கன்ஃபார்ம் ஆயிரும். இன்னும் ஒரு சில பேர் வந்து அதுலேயும் நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதில் பாசிட்டிவ்னு வருவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, எல்லாமே க்யூர் ஆகிடும், சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நிலவேம்பு கஷாயம் இருக்குல்லைங்களா, அந்த நிலவேம்பு கஷாயம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து அது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும், சரிங்களா? இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் தைராய்டு லெவல் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு வந்து பிளட்டில் இருக்கலாம், தொண்டையில் இருக்கலாம், எங்கன்னு இருக்கலாம். ஸோ அதனால் அது வந்து 2.5 அதிகமாக போகாமல் கரெக்டாக லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா தைராய்டு வந்தால் நீங்கள் வந்து ரொம்ப வெயிட்டாக இருப்பீங்க, திடீர் நீங்கள் வெயிட் போடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு வேளை உங்களுக்கு தைராய்டு கூட இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் இருக்குது, நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் 40 நாள் ரெகுலர் பீரியடாக இருந்தால் 35 நாளையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை இரகுலர் பீரியடாக இருந்துச்சுன்னா 45 நாளைக்கு அப்புறம் கார்ட் போட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக தான் இருப்பீங்க. நான் இப்போ சொல்கிற டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லாத்தையும் கிட்ட ஷேர் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து பெண்கள்னாவே மோஸ்ட்லி ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா எல்லா விஷயத்திலும் ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம், ஒரு கணவன் மனைவி, ஒரு மாமியார், ஒரு புது லைஃப்பில் வந்து மாறுறீங்க. ஸோ அதனால் நம்மளை சுற்றி வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம்,
நல்ல விஷயங்கள் நம்ம என்ஜாய் பண்ணுறப்ப அந்த கெட்ட விஷயங்கள் நம்ம வந்து பொருத்தாகும் இல்லைங்களா. அதனால் உங்களை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை வந்து கண்ணை மூடிட்டு இருங்க சரிங்களா. உங்களுக்கான ஒரு பாதையை வகுத்துக்கோங்க, அதில் போயிட்டே இருங்க. உங்களை வந்து யார் என்ன வந்து சொன்னாலும், கணவரே சொன்னாலும், உங்கள் மாமியாரே சொன்னாலும், உங்கள் அம்மாவே வந்து கேட்டாலும், யார்த்து கேட்டாலும், நீங்கள் வந்து அப்செட் ஆகாமல், எனக்கு வந்து குழந்தை பிறக்கும் கொஞ்சம் லேட்டாக பிறக்கும் அவ்வளோதான்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த நம்மளுக்கு என்ன கருப்பை வீக்காக இருக்குதா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் ரெடியூஸ் பண்ணணுமான்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை விந்தணுக்கள் வந்து ஆண்கிட்ட ஏதாச்சும் கம்மியாக இருக்கா, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிற அப்படின்னா வந்து குழந்தை இல்லை அப்படின்னா வந்து அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து நீங்கள் மட்டுமே கிடையாது, ஆண்கள் தான் நிறைய காரணம். பெண்கள் வந்து அது வெளியே சொல்லாமல் அவங்க மேலே பழி போட்டுக்கிறீங்க. ஸோ ஆண்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன குறைவாக இருக்குது, என்னென்ன கொடுத்தா வந்து அவங்களை சரி பண்ணலாம், நீங்கள் ஏதாச்சும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அது ஆண்களுக்கும் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட போகிறீங்கன்னா அது ஆண்களுக்கும் கொடுங்க சரிங்களா. நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணும் சரிங்களா. நீங்கள் மட்டுமே ஹாஸ்பிட்டல் போகிறது, நீங்கள் மட்டுமே டேப்லெட் சாப்பிட்றது, நீங்கள் மட்டுமே கஷ்டப்படுறதுலாம் கிடையாது. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வந்து குழந்தை சீக்கிரம் பார்த்துக்கணுன்றதை நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.